அந்த பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும். சட்டையில கருப்பு இருந்து முக்கியம் இல்ல, சிந்தனையில கருப்பு இருக்கணும். இதுல நான் வேற கருப்பு சட்டை போட்டுட்டு போனேன்னு வச்சுங்களேன், பாக்குறவங்க நினைப்பாங்க சட்டை எல்லாம் போறான் போல இருக்கு. நான் ஆண்டாருன்னா சொன்னேன், கொஞ்சம் அந்த பாதிப்பு எனக்கு அறிவிப்பாயிடுச்சு. சமீபத்துல அரசியல் மேடையெல்லாம் கொஞ்சம் நிறைய தொலைக்காட்சியில பார்த்து பார்த்து ஆட்சி மாற்றத்துல வந்து அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க, ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம். அதனால நாளையில இருந்து நான் கொஞ்சம் தலக்கணத்தோட அலையுதான், தப்பா நினைக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களையே கடவுளாக வணங்கி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். கடவுள் நான் சொன்னது இசையமைப்பாளர் ஆத்மநாதன் சொன்ன அந்த கடவுள் இல்லை. கடவுள் கடந்து உள்ளே செல், உன்னை கடந்து உள்ளே செல். இந்த சராசரி அறிவை கடந்து பகுத்தறிவு என்ற நுண்ணிய அறிவுக்கு செல்லக்கூடிய அந்த பகுத்தறிவின் பகலவன், அந்த பகுத்தறிவு கடவுள். அந்த கடவுளை வணங்கி என் பேச்சை துவங்குகிறேன். பெரியார்களே, தன்மானம் மிக்கவர்களே, பொதுவாக எல்லா மேடையிலும் பெரியோர்களே தாய்மார்களெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த பெரியவர்கள்லாம் கிடையாது, பெரியவர்கள் ரொம்ப சாதாரணமான விஷயம். வயசான பெரியவங்களாயிடுவாங்க. வயசான பெரியது பெரிய விஷயம் இல்லை, கிடையாது. அறிவுல பெரியவன் தான் வந்து பெரியார். அவர் வயசாகி பெரியவர் ஆகல. இப்ப நான் அவருடைய போட்டோலாம் இங்க பார்த்தேன். எல்லா போட்டோலையும் பாத்தீங்கன்னா அந்த முதிர்ச்சியை வந்து நான் என்ன முதிர்ச்சியா பாக்குறேன்னா, அவருடைய அறிவின் முதிர்ச்சியா மட்டும்தான் பாக்குறேன். அப்படி நீங்க எல்லாருமே, நாம எல்லாருமே பெரியவர் பெரியார் வழி நடந்து அவருடைய நிழலாக நம்ம வாழணும். அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்க முடியும். பெண் விடுதலை, பெண் விடுதலை. நான் சொல்றது இந்த பெண் பிஇஎன் பெண் விடுதலை அடைந்தால்தான் நம்ம அடுத்தடுத்த பக்கம், சமூகத்தோட அடுத்த பக்கங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு எதையாவது நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக எல்லாருக்கும் இந்த வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க, நான் கொஞ்சம் நடுவில் தான் சொல்லுவேன். திரு அன்புராஜ் அவர்களுக்கும் மானமிகு, எனக்கு அந்த மானமிகுன்னு போட்டிருந்த வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அழைப்புதல்ல. அழகா இருக்க நம்ம இருந்து ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு. பூங்குன்றன் அவர்கள், அவர் வந்து என்ன பேசும்போது சொன்னார், பெரியார் திடலுக்கு மட்டும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மை அப்படி கிடையாது. நான் வந்து நிறைய கருப்பு சட்டை நிறைய போடுவேன். சட்டையில் கருப்பு இருந்து முக்கியம் இல்லை, சிந்தனையில் கருப்பு இருக்கணும். நம்ம வந்து கலரே கொஞ்சம் கருப்பு தான், நிறமே கொஞ்சம் கருப்பு தான். இதில் நான் வேற கருப்பு சட்டை போட்டுட்டு போனேன்னு வச்சுங்களேன், பார்க்குறவங்க நினைப்பாங்க சட்டையெல்லாம் போகிறான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த கருப்பு சட்டையில் கூட பார்த்தீங்களா, நடுவில் வந்து ஒரு ஒயிட் டிசைன் ஒன்று இருக்கும், கொஞ்சம் பிரித்து காட்டட்டுமேங்கிறதுக்காக. இந்த கருப்பு சட்டை மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா பெரியார் அவருடைய நினைவாக இந்த கண்ணாடியை நான் வாங்கி வச்சுருக்கேன். அவருடைய இந்த மாதிரி ஷேப்பில் தான் அவர் வந்து கண்ணாடி போடுறாரு. இது வந்து கிட்ட பார்வைக்காகவோ அல்லது தூர பார்வைக்காக கிடையாது, சமூக பார்வைக்காக. சமூக பார்வைக்கு கண்ணாடியாகவே விளங்கியவர் வந்து பெரியார் அவர்கள். ஸோ அவருடைய நினைவாக வந்து நான் இது வீட்டில் வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எடுத்து வச்சுட்டு வந்தேன். இது ஒன்று தான் நான் ஸ்பெஷலாக பண்ணது. கோவி லெனின் அவர்கள், அவர் பேசும்போது சொன்னார், புத்தகத்தை கையில் வச்சுருக்காரு, அஜயன் பாலா வழங்கிய புத்தகத்தை. புத்தகத்தை மட்டும் நான் கையில் வச்சுருக்கேன், தத்துவத்தை நான் மனசில் வச்சுருக்கேன். என்னுடன் இணைந்து இந்த பெருமைக்குரிய விருதினை பெற்றுள்ள மாரத்தான் வீரர் மா சுப்பிரமணியம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல்லே அது இருக்கு, மா சுப்பிரமணியம். மாரத்தான் வீரர்ன்றது சின்ன வயசுலேயே அவருக்கு முடிவு ஆயிடுச்சு போல இருக்கு, பிறந்த உடனே மாரத்தான் வீரன் மான் அந்த மா அதுலேயே இருக்கு. அதே மாதிரி அவரை சுருக்கமா செல்லமா மாசுன்னு அழைக்கிறோம். சென்னையில் மாசு இல்லாமல் பார்த்துக்கிட்டது தான் அவர் மேயராக இருக்கும்போது பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம்.
பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தில் வந்து அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம். ஆனால் வெள்ளம் வந்தப்போ அவரை கேட்டு பாருங்க, நான் இவருக்கு தான் ஃபோன் பண்ணேன், இன்னும் என் ஞாபகத்தில் வந்து இவர் தான் மேயர் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி தான் இன்னமும் நம்ம மனசில் அவர் மேயராகவே இருக்காரு. அதே மாதிரி இந்த மாரத்தான் ஓட்டம் தொடர்ந்து பண்ணுறதுனால இப்போ கூட சொன்னார், 11ஆம் தேதி வந்து நான் கோழிக்கோடுக்கு போகிறேன், 13ஆம் தேதி வந்து கொச்சினுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் 22ஆம் தேதி வந்து நான் திருவனந்தபுரத்துக்கு வரேன், 33ஆம் தேதி வந்து நான் சென்னைக்கு வரேன். நான் நினைக்கிறேன் ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட்டே வாங்க மாட்டார் இப்போ இருக்கு, அங்கேருந்தே அப்படியே ஓடி 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 வந்துடுவார். அந்த மாதிரி ட்ரைனிங் ஆகியிருக்கார் அவர். ஒரு மாணமிகு திரு ஆத்மநாதன் அவர்கள், அவர்களுக்கு அவர் வந்து கடவுளை வணங்கி கடவுள் தான் வந்து எனக்கு இதை கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய நல்ல மனசு, அதாவது தூய்மையான அவருடைய மனசு தான் நான் பார்த்தேன். நம்ம வந்து வேற எதையோ பார்க்குறோம், ஆனால் அவருக்கு வந்து அதில் ஒன்றுமே சொல்ல தெரியல, நிஜமாக நிதர்சனமாக அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறார். அது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள், இங்கே நிறைய பேர் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு தகுதியா இல்லையானே தெரியாது, ஆனால் அவங்க ஹீரோவெல்லாம் இருப்பாங்க. ஆனால் செழியன் வந்து ஹீரோவாகவே இருக்காரு, அவர் பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து தந்தை பெரியாரை பற்றி, அவங்களுடைய தந்தை வந்து சொன்னது, இவர் எனக்கு தந்தை உனக்கு தாத்தான்னு சொன்னாருன்ட்டு. அதில் நான் மாறுபடுறேன், எப்படின்னா அந்த உறவு முறைக்குள்ள பெரியார் வரமாட்டார், எனக்கு தந்தை உனக்கு தாத்தா, அப்புறம் அவங்க பேரனுக்கு வந்து கொள்ளு தாத்தா, அப்புறம் கொள்ளு தாத்தா எள்ளு கொள்ளு தாத்தா இப்படிலாம் போய்கிட்டே இருந்தால் நம்ம கொள்ளு தாத்தாவோட பேர் அதுக்கு முன்னாடி இந்த பேரெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இந்த உறவு முறையில். ஆனால் தந்தை பெரியார் என் பேரனோ என் பேரனுக்கு பேரனோ யார் வந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே அவர் தந்தை பெரியார் தான். அதனால் அவர் தொடர்ந்து தந்தை பெரியார் தான் இருப்பார், அவர் எவ்வளவு வருஷமானாலும் எவ்வளவு யுகமானாலும். ஓவியர் அபராஜிதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதரி திமுக அவங்க வந்து மேயர்ன்னு சொன்னா கூட வேணான்ட்டாங்க, திமுகன்னு சொல்லுங்க அப்படி, சல்மான் சொன்னா கூட வேண்டாம், வெறும் திமுகன்னு சொல்லுங்க. நானும் அவங்கள திமுகன்னே சொல்றேன், திமுக திறமையான முழுமையான கவிஞர். இந்த அமைப்பின் தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தோட ஆசிரியராகவும் தலைவராகவும் விளங்கும் ஐயா கீரமணி அவர்கள், சரி நானும் இந்த சமீபத்தில் அரசியல் மேடையெல்லாம் கொஞ்சம் நிறைய தொலைக்காட்சியில் பார்த்து பார்த்து சுதா ரங்கநாதன் பெரிய வந்து சதா சிதா ரங்கநாதன் சிதா ரங்கநாதன் அப்படிலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த பாதிப்பு எனக்கும் அதிகமாகிடுச்சு. ஐயா கி வீரமணி அவர்கள், நான் கீன்னு பார்க்கறது வந்து இந்த தமிழ் கீயா நான் பார்க்கல, அந்த கீ வந்து நான் என்னவா பார்க்குறேன்னா இங்கிலீஷ் கீயா பார்க்குறேன், கேஇஒய் கீ. இப்படி ஒரு அமைப்பை வந்து கட்டி காப்பாற்றுறது, அதை ஒரு பொக்கிஷமாக பெட்டகமாக அதை ஒரு புதையலாக பார்க்கறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதை பிரமாதமாக பாதுகாத்து பூட்டி அந்த சாவியை தன்னுடைய கையிலேயே வச்சிருக்காரு, அதனால தான் கீ வீரமணின்னு நான் நினைக்கிறேன் அவரை. எனக்கு இந்த விருது, இதுவரைக்கும் 2 தேசிய விருது வாங்கியிருக்கேன். இந்த விருது கிடைச்சது நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அஜயன் பாலா அவர்கள்லேருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெருமையாக உங்களுக்கு வந்து பெரியார் விருது கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்க விருதெல்லாம் நான் என்ன பார்க்குறேன்னா என்னுடைய தோளுக்கோ அல்லது கழுத்துக்கோ கிடைச்ச மாலையாகவும் இந்த விருதினை என்னுடைய தலைக்கு கிடைத்த கிரீடமாக நான் பார்க்குறேன். அதனால நாளையிலேருந்து நான் கொஞ்சம் தலைக்கணத்தோடு அலைவேன், தப்பாக நினைக்காதீங்க. நீ வேறா நான் வேறா அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவர் தான் ஈவேரா. நீ வேறா நான் வேறா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் ஈவேரா. ஆனால் இன்னைக்கு நம்ம வெவ்வேறா இருக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மோட இல்லாதது, அவருடைய கொள்கையை வந்து நம்மளால் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுல இருக்க பிரச்சனைகள். அவருக்கு இருந்த தைரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த திராவிட இயக்கத்தை ஆண்டார், நான் ஆண்டார்னா சொன்னேன், அவராக இருந்தால் இந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகா ஆண்டாள் பிரச்சனையை கூட அவரால் கையாள முடியும். ஏன்னா நான் படித்து இந்த புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு தேவஸ்தானத்தோட தலைவராக அவர் இருக்கும்போது 6 கால பூஜையை வந்து அந்த கோயில்களுக்கு செஞ்சு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் கடன் இருந்ததை அந்த கடனை வந்து அவர் ஈடு கட்டியிருக்காரு, சரி பண்ணியிருக்காரு. அதாவது
தனி மனிதனாக வேறாகவும் அவருடைய கொள்கை வேறாகவும் பொது மனிதனாக வரும்போது அவர் செய்த விஷயங்கள் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மேலே நமக்கு அவர் எடுத்து வைத்த தத்துவங்களும் அவர் சொன்ன விஷயங்களும் இல்லாட்டி ராஜாஜி அவர்களோட அவ்வளோ பெரிய ஒரு என்ன பார்த்து சினிமாவில் தான் இந்த மாதிரிலாம் காட்டுவோம். இந்த ரெண்டு இரு துருவங்கள் வந்து நட்போடு இருந்தார்கள்லாம், அதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்படி வந்து இவ்வளோ விஷயங்களை மெயின்டைன் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்களை வந்து இங்கே பதிவாகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாண்டாவை பற்றி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அது வந்து எதிர்த்து சொல்கிறது வேறு விஷயம். பட் அதுக்காக ஒரு பெரிய வன்முறைக்குள்ளே இறங்குறதும் அதை வந்து போராட்டமாக அறிவிக்கிறதெல்லாம் வந்து, இப்போ உதாரணத்துக்கு பிள்ளையாரை செருப்பால் அடித்த பெரியார், அந்த பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்படி சொல்கிறாருன்னா அது அவருடைய கருத்து. பெரியாராக இருந்தால் அதை அப்படி தான் ஆமோதிப்பார். அதுக்கு வந்து அது என்ன பதில் சொல்லணும்னு அவர் பார்ப்பாரே தவிர, நான் அப்படி இதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், ஏதோ ஒரு சபையிலேயோ இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செருப்பை தூக்கி எறிஞ்சப்போ அப்போ இன்னொரு செருப்பையும் தூக்கி எறிப்பான்னு சொன்னார் பெரியாருன்ட்டு. அப்படி தான் இருக்கணும் கருத்து பரிமாற்றம். இங்கே வந்து எல்லாமே அவங்கவுங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம், எது சரியோ தப்போ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்துக்கள் போய் சேரும். அதனால் கருத்து பதிவு செய்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அப்படி தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பேராண்மையோடு சொன்னதுனால தான் பெரியாரோடய நம்ம இன்னமும் வந்து வழிபட்டுருக்கோம். அதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஐயா ராமசாமி கிட்ட போய் ஒரு தடவை கேட்டு வந்துடுங்க இந்த தீர்ப்பை பற்றின்னு மாஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டு கேட்டு வைப்பாங்கன்னா அதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் எப்படி கதையில் எழுத முடியுமா? அப்படி ஒரு ஹீரோவை வந்து நம்ம சினிமாவில் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய சூப்பர் ஹீரோக்கள்லாம் சொல்லுவோம் நம்ம, ஐயா கூட சொன்னாங்க ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பெண்மீக அரசியலை வந்து ரொம்ப அழகாக செய்தவர் வந்து பெரியார். பெண்மீக அரசியல் பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விடுதலை. அந்த விடுதலையை பற்றி அவர் சொன்னது எல்லாருக்குமே தெரியும் பெண் விடுதலை பற்றி. ஆனால் நான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன் காதலை பற்றி அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம், காதலிருந்து விடுதலை வேணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம், காதல் சத்தற்ற தன்மை, பொருளற்ற தன்மை, உண்மையற்ற தன்மை, நித்தியமற்ற தன்மை, இதை எல்லாத்தையும் பிரமாதப்படுத்தும் அசட்டு தன்மை, இதுதான் வந்து காதல்ன்ட்டு. இதை நம்ம தொடர்ந்து படித்தோம்னாவே காதல் மேலே நம்ம எவ்வளவு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். உண்மையில் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இனிமேல் நம்ம காதலிக்கக்கூடாதுன்னு எனக்கே தோணுச்சு, முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 200 ஆண்டுகளில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை 20 ஆண்டுகளில் சாதிச்சிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவரை பற்றிலாம் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பாக்கியம், பெரிய கொடுப்பனை, பெரிய சந்தோஷம், பெரிய கர்வம். இப்படி ஒரு விருதினை என்னைக்கு அளித்து என்னை பெருமைப்படுத்திய இந்த சபைக்கு, முக்கியமாக ஐயா வீரமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஸ்டாலின் வந்து தெரியாமல் கைது போட்டீங்க, யார் காலி இருக்கிறதை பத்தி எவன் ஜாலி பத்தி கவலைப்பட மாட்டான், அவனுக்கு நோக்கம் லாபம் 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 அவ்வளவு. அதனாலதான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை விலகி நில்லுங்க, நீதி வந்தா மராட்டியனா மான தமிழனா என்ற போர். ஆனா என் ஊர்ல என் காசுல தொலைக்காட்சியில் உட்கார்ந்துட்டு அது எப்படிங்க ஈழம் அதெல்லாம் எப்படிங்க காங்கிரஸ் அதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது, தமிழுக்கு அமுதன் என்ற பெயர் என்ற பாடலே தமிழ் தாய் வாழ்த்தாக. எந்த கையில் தொங்குறது இப்படியும் இருக்கு, எவ்வளவு எவ்வளவு அக்கறையோடு எவ்வளவு அன்போடு எவ்வளவு நேசிச்சு இந்த மக்களுக்கு அரசியல் நான் பேசி வரேன். வேலைக்காரன் படம் பார்த்தா பூரா நான் பேசுறேன். தம்பி சிவகாட்சி உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் ஐயா கமல் ரஜினியெல்லாம் அரசியல் வாங்க நான் அங்கே போறேன்.